ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான க்ராஷே பம்ப்கின் இயர்ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் எப்பயும் பண்ணுற மாதிரியே ஃபைன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆங்கர் பேர்ல் காட்டன் க்ராஷே த்ரெட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம டூ ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுனால இதை வந்து நம்ம பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த க்ராஷே இயர்ரிங்ஸோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.com அவைலபிளாக இருக்குது. என்னோடய வெப்சைட்டில் இன்னும் நிறையா ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இயரிங்க்கு வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் யானும் ஸ்டெமுக்கு இந்த ப்ரௌன் யானும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நமக்கு ஃபிஷ் ஹூக்ஸ் ஆர் இயரிங் ஹூக்ஸ் தேவைப்படும். ஜுவல்லரி ரிங்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சிசர்ஸ். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் 1.25 mm க்ராஷே ஹூக் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆரஞ்ச் த்ரெட்டும் டார்க் எல்லோ த்ரெட்டையும் கம்பைன் பண்ணி டூ ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த செயின் த்ரீயை நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கில் 11 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ மேஜிக் ரிங்கில் 11 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் த்ரீயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ மேஜிக் ரிங்கில் 11 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் இப்போது மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் த்ரீயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேஜிக் ரிங்கை நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோ டூ ஒர்க் பண்ண போகிறோம். ரோ டூ அதாவது ரவுண்ட் டூ, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஒன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷேவும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷேவும் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அடுத்த மூணு ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த மூணு ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சும் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த சைட் பண்ண மாதிரியே அந்த சைடும் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த மூணு ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மூணு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்கள். Thank you.
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒர்க் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் ஒன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று ஒர்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடித்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதையும் நான் டபுள் ஸ்டாண்டர்டாக தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் த்ரெட் யூஸ் பண்ணி 4 செயின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹுக்கில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த 2 செயின்லேயுமே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்காக நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பம்ப்கினோட ஸ்டெம் மாதிரி இது கிடைக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு வீப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்டெம் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா யானை எல்லாமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வீவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணதுனால இந்த இயரிங்கை வந்து நம்ம பிளாக் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு பிளாக் பண்ணணுன்னா நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். பிளாக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ஜுவல்லரி ரிங்கை இப்படி சைட் வைஸாக கொடுக்க போகிறேன் இயரிங்க்கு. ஸோ இது சைட் வைஸாக இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இயரிங் ஹுக்ஸ் ஆர் ஃபிஷ் ஹுக்ஸை நம்ம இந்த ஜுவல்லரி ரிங்கில் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது கலண்டு விழுந்துடாமல் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இயரிங் ஹுக்ஸ் ஆர் ஃபிஷ் ஹுக்ஸ் நம்ம இயரிங் அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி இன்னொரு இயரிங்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ்க்காக. அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான இயரிங்ஸ், பம்ப்கின் இயரிங்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இது பெர்ஃபெக்ட் நம்ம ஃபால் சீசன் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.com அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ப்ராஜெக்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலைக்கு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.